அம்பத்தூர் அடுத்த பாடி டிஎம்பி நகர் சுந்தரர் தெருவில் உள்ள சிவா விஷ்ணு கோயிலில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு பூஜை முடிந்து கோயிலை நிர்வாகிகள் பூட்டிவிட்டு சென்றனர் இருபத்தைந்தாம் தேதி காலையில் கோயில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது உள்ளே இருந்த பதினைந்து கோபுர கலசங்கள் பித்தளை குத்துவிளக்கு தட்டு உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருந்தது தெரியவந்தது இதேபோல பாடி மாரியம்மன் கோயில் தெருவில் அருள்மிகு மாரியம்மன் கோயிலிலும் பூட்டு உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டது இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் ஜீவானந்தம் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் தனிப்படை அமைத்து விசாரித்த போலீசார் திருமுலை வாயிலைச் சேர்ந்த கௌதம் அவரது கூட்டாளி அம்பத்தூரைச் சேர்ந்த விஸ்வா இருவரும் குற்றவாளிகள் என கண்டுபிடித்தனர் கௌதம் அவனிடம் பதினைந்து கோபுர கலிசங்கள் குத்துவிளக்கு தாம்பூலத்தட்டு ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த கொள்ளை வழக்கில் தொடர்புடைய விஸ்வாவை தேடி வருகின்றனர் கோவில் பூஜை பொருட்கள் எதற்காக திருடப்பட்டது என்பதற்கான விசாரணை நடத்தப்படுகிறது